ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருள் நம்மளோட டைலர் ஷாப்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள். இது ரொம்பவே வந்து நமக்கு யூஸ் ஆகும். என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹூப் நீடில். நமக்கு வந்து மெட்டீரியல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். நம்ம வந்து நூல், ஜிப்பு, கேன்வாஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, லேஸ் ஒர்க் அந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் ஷாப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். சரி வாங்க, இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு லென்த்தி பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நாட் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, நாட்டுக்கு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, நான் வந்து ஒரு மீட்டர் நாட் வர மாதிரி வந்து பார்த்தா வந்து கட் பண்ணுவேன். இப்போ 3 பிட் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 3 பிட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு நாட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம நாட் தைக்கும்போது ரொம்பவே சிரமப்படுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை உள்ளே விட்டு நம்ம திருப்பி எடுக்கிறதுக்குள்ளார நமக்கு வந்து அது போதும் போதுங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தட் இல்லை, நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு நிறையா விதத்தில் வந்து இது யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து 2வது இதையும் வச்சு கிராஸாக ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தால் தான், கிராஸ் கரெக்டாக கொடுத்து எடுத்தால் தான் நம்ம நாட் ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த லூஸ் கொடுக்கும், நமக்கு வந்து கரெக்டாக லூஸ் கொடுக்கும். நம்ம வந்து வச்சு நம்ம அதை திருப்புறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கிராஸ் கரெக்டாக வரல அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்குமே வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் 1 இன்ச் சைஸுக்கு தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து மேலேருந்து கீழே வரையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்து ரொம்ப தையல் வந்து பெருசாகவும் போடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. கேப்பு ஒரு மீடியமான சைஸில் 1 பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு இந்த பக்கம் வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து துணி விடணும். அதுவும் இல்லாமல் ஒரு சில கிளாத் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரியே வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அந்த நூல் இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து டக்குன்னு வந்து லூஸ் ஆகி நமக்கு வந்து பிரிஞ்சுட்டு வர மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்தி தான் வந்து நீங்கள் வந்து துணி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து பிரியாமல் இருக்கும். இந்த கிளாத்துமே அப்படி தான், நமக்கு வந்து அந்த தெக்க தெக்க அந்த பிசுறு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய துணி விடலாம் உள்ளார. அப்போ தான் வந்து நமக்கு இந்த நம்ம தைச்சிட்டு நாட் திருப்பும் போதும் நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். அதே மாதிரியே வந்து கிராஸ் ஜாயின் பண்ணும் போதும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு தையலுக்கு 1-2 தையல் அந்த மாதிரி கரெக்டாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை கிராஸ் ஜாயின் பண்ண இடத்துலையும் நமக்கு வந்து அந்த மாதிரி நூல் மாதிரி பிரியறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் விட்டு நான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த நீடில் எடுத்துக்கலாம். இந்த நீடில் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த கீழே பக்கமாக இருக்குது அந்த ஊக்கு, அதை நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து இப்படி உள்ளார தள்ளி விட்டுடலாம். இப்படிங்கிற 1 செகண்டுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டை நம்ம வந்து திருப்பிடுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். எனக்கு இது வாங்கினதுலேருந்தே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நாட்டு நான் ரெடி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம், 20 நிமிஷம், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சன்னமாகவும் வராது. இதில் நம்ம எவ்வளோ சன்னமாக வேணாலும் நாட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டேன். இந்த நீடில் வந்து இப்படி மேலே தெரியுது, அந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்திட்டு இது உள்ளார ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்கை இதை எப்படி எடுத்து இப்படி மேலே வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா அது வந்து லாக்கில் நின்றுக்கும். இப்போ அழுங்காப்பில் அப்படியே நம்ம வந்து உள்ளார இழுத்தோம் அப்படின்னா அந்த துணியை அந்த நீடில் வந்து இழுத்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ இவ்வளோ துணியை நம்ம வந்து இப்போ நாட் இந்த நீடில் இல்லாமல் திருப்புறதும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து துணி வந்து நமக்கு எவ்வளோ டைமிங் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம உள்ளார விட்டு குத்தி குத்தி எடுக்கிறப்ப ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துட்டோம் இந்த நாட்டை. இப்போ வந்து இந்த லாக்கை எடுத்துகிட்டு இந்த நாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நாட் ரொம்ப ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்ப சன்னமாக ஈஸியான மெத்தடில் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ரொம்பவே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரியே
இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதை அப்படியே வந்து நம்ம வெளியில் இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாமே வந்து நம்மளோட டைமிங்கை கம்மி பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்கள் தான். இது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். எவ்வளோ நமக்கு பெரிய நாட்டு ரோப்பாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பூ டிசைனும் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த நாட் வந்து திருப்பி எடுத்துகிட்டு எவ்வளோ சன்னமாக நமக்கு ஒன்று போல் அழகாக வருது. இதை விட சன்னமாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அது வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது பிளவுஸ்க்கு வைக்கிறதுக்காக தான் இந்த நாட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதோட கீழே வந்து ஒரு ரெண்டு பூ மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து இது வந்து மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும். அதாவது நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, லைனிங்கு, லேஸு, ஃபால்ஸு, அந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த கடைங்களில் போய் ஹூக் நீடில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது இது வந்து நல்லா திக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுலேயே வந்து ரெண்டு மூணு குவாலிட்டியிலலாம் இருக்குது. ரொம்ப மெல்லிஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது உடஞ்சி போயிடும். இந்த நீடில்லாம் நல்லா திக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸும் வந்து, இது நான் வாங்கும்போது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு மேலேயே வந்து ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்திருந்தாலும் இருக்கலாம். நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து கேட்டுக்கோங்க. நமக்கு அந்த மெட்டீரியல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 இயரை நான் நாட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்